Welcome to Nesher Corporate. Nesher Corporate உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பதிவு ஒரு மிகச்சிறந்த வீடியோ பதிவு. மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார், இந்த மூன்று பேட்டர்னும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் ஸ்டாரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, செல் கேண்டில் நல்ல திக் செல் கேண்டில் விழுந்து, அதன் பிறகு அடுத்த கேண்டில் ஒரு டோஜி விழுந்தால் போதும். டோஜி விழுந்துட்டு அதன் பிறகு அடுத்த கேண்டில் ஃபுல் திக் க்ரீன் கலர் கேண்டிலாக வரணும். ஸோ அப்படி வரும் பொழுது இது மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, மார்னிங் ஸ்டார் வந்து இந்த கிராஃப் வடிவில் தான் இருக்கும். மார்னிங் மார்க்கெட் கீழே வருது. ஸோ ஒரு திக்கான ஒரு கேண்டில், ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு டோஜி விழுவுது. அந்த டோஜிக்கு அடுத்து க்ரீன் கலர் கேண்டில் பெரிய கேண்டிலாக விழணும். ஸோ செல்லிங் கேண்டிலும் திக்காக நல்ல லென்த்தாக இருக்கணும். அதற்கு அடுத்து அந்த நடுவில் இருக்கிற கேண்டில் எதா வேணால் இருக்கலாம், சின்ன கேண்டிலாக இருக்கணும். அதன் பிறகு ஒரு க்ரீன் கேண்டில் பெருசாக விழணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை மார்னிங் ஸ்டார்னு நம்ம அழைக்கிறோம். இது மார்க்கெட் ரிவர்ஸ், அதாவது கீழே வந்துட்டு இருக்கிறது மார்க்கெட் மேலே திரும்புவதற்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஈவினிங் ஸ்டாருங்கிறது நேர் ஆப்போசிட், மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, ஃபுல்லாக பெரிய க்ரீன் கலர் கேண்டிலில் போயிட்டு அடுத்தது ஒரு சின்ன கேண்டில் க்ரியேட் ஆகணும். அது எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான செல், பை, டவுஜி, எந்த பேட்டனாக இருந்தாலும் சின்னதாக இருக்கணும், பாடி சின்னதாக இருக்கணும். அதற்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் கட்டாயம் திக் கேண்டிலாக, செல் கேண்டில் திக்காக க்ரியேட் ஆகணும், பெரிய கேண்டிலாக. ஸோ அதற்குண்டான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த கிராஃபில் இந்த ரெட் கலர் கேண்டிலில் கட்டாயம் கீழே மறுபடியும் செல் வந்துருச்சுன்னா மார்க்கெட் கோஸ் டு டவுன் சைட். ஸோ மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் பார்த்துட்டோம். இப்போ ஷூட்டிங் ஸ்டார் பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்டார் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த ஹேமர், ஹேமரை தலைகீழாக போட்ட மாதிரி, அதாவது சுற்றியில் கீழ் நோக்கி வந்த மாதிரி இருக்கும் ஹேமர். அந்த ஹேமரை ஷூட்டிங் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி. ஹேமரை ஹை கட் பண்ணால் மார்க்கெட் மேலே, லோ கட் பண்ணால் மார்க்கெட் கீழே. ஆனால் மேக்ஸிமம் அந்த ஹேமரை கீழ் நோக்கி தலைகீழாக தொங்கி கொண்டிருக்கும் அந்த ஹேமருடைய லோ கட்டாச்சுன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி தான் செல்லும். இது ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்தவரை நான் எல்லா வீடியோ பதிவுகளும் சொல்கிற மாதிரி, இதை மட்டும் பார்த்து நீங்கள் ட்ரேட் செய்யாதீர்கள், இதனுடன் வேறு சில இண்டிகேட்டர்களை பயன்படுத்துங்கள். அதில் மிகச்சிறந்தது ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சியுடைய கோல்டன் லைனும் இதனுடைய கேண்டிலும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நினைப்பது போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.